ஆராசா புரிந்த தவறுகள் இழைத்த கிரிமினல் குற்றங்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஆவணங்களை நீதிமன்றத்தில் மன்மோகன் அரசு சமர்ப்பிக்கவில்லை. மாண்புமிகு நீதியரசர்கள் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஆராசாவுக்கும் கனிமொழிக்கும் அபராதம் விதித்தார்கள். திட்டமிட்டு ஆராசாவும் கனிமொழியும் தங்களுக்கு தண்டனை கிடைத்துவிடும் என்று அவர்கள் நம்பின காரணத்தினால எவ்வளவு தூரம் இழுத்தடிக்க முடியுமோ அவ்வளோ இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தென்னிந்தியா திட்டம் வந்த பின்னால் 10,000 கோடி ரூபாய் லாபத்தை நாங்கள் ஈட்டினோம். இந்த திட்டத்தை ஆராசா கொண்டு வரல, அதற்கு முந்தையே வந்தாச்சு. அவர் நான் தான் கொண்டு வந்தேன்னு பேசினார்னா, இப்போ மகாத்மா காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் ரைட்டு, இல்லை சார் ஆராசா தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னால் அது எவ்வளோ அபத்தமோ அது மாதிரி அபத்தம் இது. திமுக நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க, அதை நியாயப்படுத்திக்கிட்டு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க லஞ்ச லாவணியத்தை பற்றியோ ஊழலை பற்றியோ பேசுனா யார் காது கொடுத்து கேட்பாங்க? இப்போ கனிமொழி என்ன சொன்னாங்க, நான் திமுக தலைவரின் மகள் என்பதனால் பழி வாங்கும் நோக்கத்தோடு இப்போ எல்லா குற்றவாளியும் அதை தான் சொல்லுவான். இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றில் முதல் முறையாக டெலிகாமில் நஷ்டம். அது ஏதோ ஒரு 100 கோடி 50 கோடி 1,800 கோடி ரூபாய் நஷ்டம். யார் புண்ணியவான்? ஆராசா. தாமரை சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட இணைந்திருக்கிற யாரும் பார்த்தீங்கன்னா, முன்னாள் பிஎஸ்என்எல் தொழிற்சங்க தலைவரும் நியூட்டன் அறிவியல் மன்றத்தின் நிறுவன தலைவருமான திரு இளங்கோவன் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம் ஐயா. இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுக்கூட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் திமுகவில் தற்போதைய துணை பொதுச் செயலாளர் இருக்கிற ஆர் ராசா அவர்கள் வந்து அதானி ஒரு திருடன் மோசடினா அதுக்கு துணையாக இருக்கிற மோடியும் திருடன் மோசடி செஞ்சவர் தான் அப்படின்னு ஒரு கூற்று சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆராசாவுக்கு மற்றவர்களுடைய குற்றங்கள் இருந்தால் அதை பற்றி பேசுவதற்கான எந்த அருகதையும் கிடையாது. இந்திய துணைக்கண்டத்திலே அல்லது தென்மேற்கு ஆசியாவிலே இல்லாத அளவுக்கு 176,000 கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தியவர் என்று கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் சிஏஜி கணக்கு தணிக்கை அதிகாரி சொல்லி இவர் காலத்தில் ஆராசா வழங்கிய 122 லைசன்ஸுகள் 2G லைசன்ஸை உச்ச நீதிமன்றம் ரத்து பண்ணிச்சது. மாண்புமிகு நீதியரசர் கங்குலி அவர்கள் ஆராசா வழங்கிய லைசன்ஸுகளை ரத்து செய்ததோடு ஸ்ட்ரிக்சர்ஸ் பாஸ் பண்ணியிருக்கார். ஆராசா சொந்த சுயநலத்துக்காக இவ்வாறு செய்தார் என்று இன்றைய வரைக்கும் அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. அதை கண்டெஸ்ட் பண்ணலை, அந்த கமெண்ட்ஸ் எரேஸ் பண்ணலை. இல்லையா, இது எவ்வளோ நாள் சொல்ல முடியும்? அவரே வாதாடி வாய்தா வாங்காமல் அதில் ஜெயிச்சு தானே இப்போ வந்திருக்காரு, குற்றமற்றவரும் நிரூபிச்சிருக்காருல்ல. அதாவது கீழ்நிலை நீதிமன்றத்தில் கீழமை நீதிமன்றம் அவரை விடுவிச்சிருக்கு. எந்த அடிப்படையில்னு சொன்னால், போதிய சான்றாதாரங்கள் வழங்கப்படவில்லை இல்லை என்கிற அடிப்படையில். இவருக்கு என்ன காரணம்னு சொன்னால், மதிப்புக்குரிய டாக்டர் மன்மோகன் சிங் அரசு ஆராசாவை காப்பாற்றியது. ஆராசா புரிந்த தவறுகள் இழைத்த கிரிமினல் குற்றங்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஆவணங்களை நீதிமன்றத்தில் மன்மோகன் அரசு சமர்ப்பிக்கவில்லை. அவங்க தானே கேஸே போட்டாங்க, வேறு வழி இல்லாமல் கேஸ் போட வேண்டியது வந்துச்சுங்க. கணக்கு தணிக்கை அதிகாரி சொல்லிட்டாரு, 176,000 கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் இழப்பு வந்திருக்குதுன்னு சொன்னாலும் சாதாரண ஆள் இல்லை. டாஸ்மாக் கடைகளில் பானங்களை அருந்தக்கூடிய நண்பர்கள் அல்ல. கணக்கு தணிக்கை அதிகாரி சொல்லியிருக்காரு, அவர் ஆராசா வழங்கின லைசன்ஸுகள் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது நடவடிக்கை எடுக்காமல் எப்படி இருக்க முடியும்? அதனால் மன்மோகன் அரசு வழக்கு தொடுத்தது, வழக்கு நடந்தது. கடைசியில் என்னாச்சு, தேவையான ஆதாரங்களை கொடுக்க வேண்டாம் என்று மன்மோகன் அவர்களுக்கு நிர்பந்தம் செய்யப்பட்டு காங்கிரஸ் கட்சி தலையிட்டு சோனியா காந்தி தலையிட்டு போதிய ஆதாரங்கள் அங்கே கோர்ட்டுக்கு போய் சேரலை. அவர் ஓபி சைனி தெளிவாக சொன்னார், ஆதாரம் வரும் என்று நான் எதிர்பார்த்தேன், இன்றைக்கு நாளைக்குன்னு எதிர்பார்த்துருக்காரு. இங்கே கொடுக்குறாருன்னு தானே, எங்கேருந்து கொடுக்க போகிறாங்க? இதான் வச்சுட்டு அதை பதுக்கி வச்சாச்சே.
எனவே அதன் காரணமாக கீழமை நீதிமன்றத்தில் விடுதலை பண்ணப்பட்டார். இப்போ மேல்முறையீடு போயிருக்குது. சரி, இதை இது நீங்கள் சொல்கிறது ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் மன்மோகன் சிங் கூட்டணி ஆச்சு அதனால் விடுவிக்கப்பட்டார். ஒரு பின்னாடி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து அவங்க எதிர்கான பாஜக ஆட்சி தானே, இப்பயுமே அவர் மேலே எந்த நடவடிக்கை, என்னமே அந்த வழக்கு எந்த நிலவில் இருக்குது? வழக்கை பொறுத்த மட்டும் ஓரளவுக்கு இடையில் ப்ராசஸ் ஆச்சுது. திட்டமிட்டு ஆராசாவும் கனிமொழியும் தங்களுக்கு தண்டனை கிடைத்துவிடும் என்று அவர்கள் நம்பின காரணத்தினால எவ்வளவு தூரம் இழுத்தடிக்க முடியுமோ அவ்வளோ இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்திய நீதித்துறையில் நீதி பரிபாலனத்தில் மிகப்பெரிய ஒரு சோகம் என்னன்னு சொன்னால், ஒரு குற்றவாளி எவ்வளவு நினைச்சாலும் இழுத்தடிக்கலாம், எவன் வேணால் தப்பலாம், ஒரு நிரபராதி மாட்டக்கூடாது என்கிற தத்துவம் தான் எங்களுடைய தத்துவம்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணாங்க, குற்றவாளிகளுடைய சொர்க்கமாக்கிட்டாங்க. அதனால் இன்னும் 50 வருஷத்துக்கு இழுப்பார். ஏற்கனவே இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாடு சுதந்திர அடைவதற்கு முந்தி உள்ள கேஸ்லாம் இன்னும் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு, பெண்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீதித்துறையில் இருக்கக்கூடிய நீதியரசர்களும் குயிக்காக அதையும் டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி இல்லை. இப்போ ஆராசா என்ன பண்ணாருன்னு சொன்னால், ஒன்று ஒன்றுக்கும் தமிழ் மொழிபெயர்ப்பு வேணும், ஐயா நான் படிக்கலை, எங்கள் குடும்பமே கைநாட்டு தற்கொலை குடும்பம் அப்படிலாம் சொல்லியிருக்காரா? இல்லை, அந்த மாதிரிக்கு. ஏன்னா ஆராசா அவர்கள் பிஎஸ்சி எம்எல் படித்தவர், கனிமொழி அவர்கள் எம்ஏ எக்கனாமிக்ஸ் படித்தவர். ஆங்கிலத்தை படித்து புரிந்து கொள்வதில் ரெண்டு பேருக்கும் சிக்கல் இருக்கும்னு சொன்னால் அது அப்பட்டமான போய். ஏன்னா ஆங்கிலத்தில் உள்ள ஆவணங்களை அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு படிச்சுட்டு வழக்க நடத்த வேண்டியதானே. இப்போ மடியில் கனம் இருக்கும்போது வழியில் பயம் வருது. தான் நேர்மையானவன், தவறு இழைக்காதவன், கிரிமினல் குற்றங்களை புரியாதவன் என்று ஆராசா நினைப்பாரே ஆனால், எத்தியோப்பிய மொழியில் இருந்தால் கூட கொடுங்க சார், நான் மொழிபெயர்த்துக்கிறேன் என்ன சொல்லுவாரா இல்லையா? இன்றைக்கி தமிழ் மொழிபெயர்ப்பு நீ ஏன் கேட்டு இழுத்தடிக்கிற, இது டிலேயிங் டாக்டிக்ஸா இல்லையா சொல்லுங்கள். அதுக்காக இந்த டிலேயிங் டாக்டிக்ஸ் பல இது பண்ணினதுக்காக மாண்புமிகு நீதியரசர்கள் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஆராசாவுக்கும் கனிமொழிக்கும் அபராதம் விதித்தார்கள். என்ன அபராதம்னா, கேஷ் இல்லை, ஏன்னா இவங்ககிட்ட பணத்தை வாங்கி என்ன செய்ய போகிறாங்க, இவ்வளவு மரக்கன்றுகளை நீங்கள் நட வேண்டும் என்று நீதியரசர் சொன்னார். அதை நட்டிருக்காங்க, இவ்வளவு உண்மையிலே நட்டாங்க. அதெல்லாம் நம்ம இது வெளியே சொன்னாங்களா, இந்த கேஸு மேல்முறையீட்டில் தான் இந்த அபராதமா? ஆமாம், மேல்முறையீட்டில், மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் உடனுக்குடன் அந்த தங்களுடைய ரெஸ்பான்ஸை கொடுக்காமல் இழுத்தடிக்கும் தந்திரம், டிலேயிங் டாக்டிக்ஸ் அடாப்ட் பண்ணதுனால அதை மேல்முறையீட்டு நீதிமன்றம் உணர்ந்து அது தப்பு என்று சொல்லி அவங்களை எச்சரிக்கை கொடுப்பதற்காக அவங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. அபராதம் வந்து நான் ஏற்கனவே ரொக்கம் அல்ல, மரம் நடணும், அந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக அவங்கள அவங்களுக்கு அந்த தண்டனையை கொடுத்தாங்க. அவங்க அதை நிறைவேற்றியாச்சு. ஆனால் வெளியே சொன்னாங்களா, நான் வந்து இவ்வளவு மரத்தை நடப்போகிறேன் இன்ன காரணத்துக்கான்னு சொன்னாங்களா? சொல்லலை. எனவே இவர்கள் தங்களது குற்றத்தை தண்டனை கிடைத்துவிடும் என்று அஞ்சக்கூடியவர். இல்லை, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, ஆனால் ஆர் ராசா அவர்கள் வந்து விளக்கம் கொடுக்குறப்ப ஒன் இண்டியா அந்த ஒரு ரூபாய் திட்டம் இருக்குல்ல, அது கொண்டு வந்தனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளக்கம் கொடுக்குறாருல்ல. ஆ, நீங்கள் பிஎஸ்என்எல் டெலிகாம் துறை அமைச்சராக மாண்புமிகு ராசா இருந்த காலத்தை பற்றி பேசுகிறீங்க. அது வரலாற்றில் இடம்பெற்ற காலம். தொலைத்தொடர்பு துறையில் அமைச்சராக இருந்த பல பேர் உங்களுக்கு தெரியும். அவர்கள் ஆர் ராசா தனித்துவம் மிக்கவர், வரலாற்றில் இடம்பெற்றார். எப்படின்னு சொன்னால், இங்கே டெலிஃபோன் இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த மட்டும் என்னென்னா, தொட்ட இடமெல்லாம் லாபம் தாங்க, மிக மோசமாக நீங்கள் நிர்வாகம் பண்ணுங்க, அக்கறையே இல்லாமல் இருங்க, கவனமே இல்லாமல் இருங்க, அப்பவும் கூட லாபம் வந்துடும். உங்களை வேணி பிரசாத் வர்மான்னு ஒரு அமைச்சரை பற்றி உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்தவர், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டு இண்டிபெண்டன்ட் சார்ஜில் டெலிகாம் அவருக்கு கொடுத்துருந்தாங்க. அவர் டெல்லியிலேயே இருக்க மாட்டார், ஒன்று நீங்கள் சஞ்சார் பவனில் இருக்கணும்ல, இருக்க மாட்டார், ஊபியில் தான் இருப்பார். ஏன்னா அவர் சமாஜ்வாதி பார்ட்டி, முலாயம் சிங் டிஃபென்ஸில் இருக்கார், டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கார். ஏன்னா அவருக்கு பதிலாக இவர் தான் கட்சி அங்கே பார்த்துக்கணும். அப்போ அகிலேஷ் யாதவ் சின்ன பையன், ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்காரு, ஏன்னா அவரால் கட்சியை மேனேஜ் பண்ண முடியாது. எனவே கட்சியை மேனேஜ் பண்ணதுக்காக வேணி பிரசாத் வர்மா லக்னோவிலே இருப்பார். இப்போ எங்களுடைய தொழிற்சங்க தலைவர் மாண்புமிகு ஓம்பிரகாஷ் குப்தா அவர்கள் பல முறை போய் பார்த்தார்,
இல்லை சார், அமைச்சர் லக்னோவில் இருக்கார். ஒரு முறை நேராக லக்னோவுக்கு ஃபோன் பண்ணி, வர்மாஜி நானே அங்கே வந்து உங்களை பார்க்குறேன், நீங்கள் இங்கே வர வேண்டாம்னு சொன்னோன்னே ஐயா கைகால் உதறி போனார் அமைச்சர், நானே வந்துடுறேன்னு சொல்லி வந்து பார்த்தார். அப்பேற்பட்ட அமைச்சர் காலத்தில் கூட நஷ்டங்கிறது கிடையாது. பிஎஸ்என்எல் 1/2000 ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ யார், ராம்விலாஸ் பாஸ்வானும் அடல் பிகாரி வாஜ்பாயும் தான் அமைச்சராக இருந்தாங்க. ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பிரமோத் மகாஜன் வந்தார், அருண் ஷோரி வந்தார். இவங்க காலத்திலாம் நஷ்டம் உண்டா சொல்லுங்கள்? கிடையாது. ஒரு நாளைக்கு 8 கோடி ரூபா வந்துடுறங்க பிஎஸ்என்எலுக்கு லாபம். ஒரு நாளைக்கு 8 கோடினா ஆண்டு லாபம் 3000 கோடி மேலேயே வந்துடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன் இண்டியா திட்டத்தை பற்றி சொல்கிறீங்க. அந்த திட்டத்துக்கும் ஆராசாவுக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியலை. எந்த சம்பந்தமும் கிடையாது. இல்லை, அவர் தானே சொல்கிறாரு அந்த திட்டத்தினால தான் இவ்வளோ பிரச்சனைன்னு. இல்லை, அப்பட்டமான போய். அந்த திட்டத்தை ஆராசா கொண்டு வரலை. ஆராசா எப்போ டெலிகாம் அமைச்சராகிறார், 2007 மே 16 ஒன் இண்டியா திட்டம் எப்போ வந்தது? ஒன் இண்டியான்னா என்ன அர்த்தம்னா, இந்தியாவில் எங்கே வேணால் நீங்கள் 1 ரூபாய்க்கு பேசலாம். மயிலாடுதுறைக்கு பேசினாலும் 1 ரூபா, கும்பகோணத்துக்கு பேசினாலும் 1 ரூபா, நியூடெல்லிக்கு பேசினாலும் 1 ரூபா. இப்போ அதுக்கு முன்னால் தூரத்தின் அடிப்படையில் கட்டணம் வசூலிப்போம். கும்பகோணத்துக்கு 1 ரூபான்னு சொன்னால் டெல்லிக்கு 10 ரூபா வண்ணிக தான். இப்போ அதை எடுத்துகிட்டு எங்கே பேசினாலும் 1 ரூபா தான். அதான் ஒன் இண்டியா திட்டம். அந்த ஒன் இண்டியா திட்டம் 2006 வந்தாச்சு. அப்போ இவர் டெலிகாம் துறைக்கும் இவருக்கும் சம்மந்தம் கிடையாது. இவர் 2007 மே 16 தான் அமைச்சராக வர்றார். எனவே இந்த திட்டத்தை அவர் கொண்டு வரவில்லை. ரெண்டாவது, அதனால் நஷ்டம் கிடையாது. ஒன் இண்டியா திட்டத்தால் உண்மையிலேயே நஷ்டம் கிடையாது. ஏன்னு சொன்னால், ஒன் இண்டியாவுக்கு முன்னால் என்னென்னா, டெலிஃபோன்னு சொன்னோடனே கொஞ்சமாக பேசுவாங்க, வச்சுருட்டுமா வச்சுருட்டுமா வச்சுருட்டுமானு தான் பேசிக்கிட்டு இருப்பான். 10 வாரத்தை பேசுகிறோன்னா 5 வாரத்தை வச்சுருட்டுமா, லெட்டரில் நான் விளக்கமாக எழுதுறேன் அப்படின்னு சொல்லலாம். பேச மாட்டாங்க, ஐயோ பேசுனா காசு. இப்போ ஒன் இண்டியா வந்த பின்னால் பேசிட்டு இது காஞ்சிபுரத்துக்கு பேசுகிறதுக்கு எவ்வளோ காசோ, அதே தான் நியூடெல்லிக்கு, அதே தான் பம்பாய்க்கு அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. குறிப்பாக எங்களுடைய வணக்கத்துக்குரிய தாய்க்குளம் ஃபோனை கையில் எடுத்தாங்கன்னா விடிய விடிய பேசுவாங்க. நாங்கள் வரவேற்கிறோம், நீங்கள் பேசணும். யார் பேசுகிறாங்களோ அவங்க தான் எங்களுக்கு தெய்வம் இல்லைங்களா. காலையில் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, புருஷனுக்கு லஞ்சு கட்டி கொடுத்து புருஷனை ஆஃபீஸுக்கு அனுப்பியாச்சுன்னா, அந்த மொபைல் ஃபோனை கையில் எடுத்தாங்கன்னா, அது புகை புகையாக வந்தாலும் சரி, சாயங்காலம் 6 மணிக்கு புருஷன் வந்து கதவை தட்டும்போது தான் என்ன பண்ணுவாங்க, மொபைலை கீழே வைப்பாங்க. நான் வந்து நான் 3 வேளை சாப்பிட்டேன் சார், அது காரணம் தாய்க்குளம் பேசுனதுனால தான். எனவே நான் மிகுந்த வணக்கத்தோடு தாய்க்குளத்துக்கு நன்றி தெரிவிக்கிறேன். ஆகினால ஒன் இண்டியா திட்டத்தால் எந்த நஷ்டமும் கிடையாது. அவன் நம்ம மணிக்கணக்கில் பேச ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு முன்னால் தூரத்தின் அடிப்படையில் கட்டணம் இருக்கும்போது டோட்டல் டியூரேஷன் ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும். இன்றைக்கி அதை விட 1000 மடங்கு அதிகமாகி போச்சு. அப்போ ரெவன்யூ கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் சொல்லப்போனால் எவ்வளவு லாபம்னு சொன்னால் 10,000 கோடி ரூபாய் லாபம். 3000 கோடி ரூபாய் லாபங்கிறது எங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் அமௌண்ட்டு. அதான் 4×8 கோடின்னு சொல்கிறோம்ல. ஆமாம், இது அதை தாண்டி 10,000 கோடி வந்துருச்சு. எப்போ? ஒன் இண்டியா திட்டம் வந்த பிறகு, அது அமுல்படுத்தப்பட்ட பிறகு, அது செயல்படுத்தப்பட்ட பிறகு, அடுத்த ஆண்டில். அந்த ஏன்னா இந்த ஆண்டு வருமானம் அடுத்த ஆண்டு தானே காட்டும். ஆமாம், அந்த அடிப்படையில் பார்க்குற போது ஒன் இண்டியா திட்டம் வந்த பின்னால் 10,000 கோடி ரூபாய் லாபத்தை நாங்கள் ஈட்டினோம். இந்த திட்டத்தை ஆராசாக கொண்டு வரல, அதற்கு முந்தையே வந்தாச்சு. அவர் நான் தான் கொண்டு வந்தேன்னு பேசினார்னா, இப்போ மகாத்மா காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் ரைட்டு, இல்லை சார் ஆராசா தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னால் அது எவ்வளோ அபத்தமோ அது மாதிரி அபத்தம் இது. இந்த ஒன் இண்டியா திட்டத்துக்கும் ஆராசாவுக்கும் ஸ்நான பிராப்தி கிடையாது. சரி, ஸ்நான பிராப்தின்னா என்ன? இன்னார் செத்து போனால் இன்னார் ஸ்நானம் பண்ணணும், அதான ஸ்நான பிராப்தி. அது அவருக்கு கிடையாது. எனவே ஆராசா ஒன் இண்டியாவை பற்றி பேசுவதற்கோ இவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டதுக்கு அவர் தான் காரணம். அதை மூடி மறைப்பதற்கு என்ன வேலைகள் பண்ணனாலும் அது மக்கள் மத்தியில் எடுபடாது. உண்மை அதுக்கு நேர் எதிராக இருக்குது. என்ன இருக்குது அப்படி, என்ன உண்மை இருக்குது பாருங்களேன். ஒன் இண்டியா திட்டம் எப்போ வந்தது?
ஓகே இல்லை அவர் ஆட்சியில் லாபத்தை கொடுத்து நீங்கள் இவ்வளோ பேர் சொன்னீங்க, அருண்சோரியாக இருக்கட்டும் வாஜ்பாய் அவர்கள் இருக்கட்டும், இவர் இருக்கும் போதெல்லாம் வந்து லாபத்தில் இயங்கிட்டு இருந்தது, லக்னோவில் இருந்தே லாபத்தில் இருந்தது, இவர் ஆட்சியிலையும் லாபத்தில் தானே இயங்கியிருக்கோம். அப்போ ஆ ராசா அவர்களை மத்திய அமைச்சராக இருக்கிறப்ப முதல் முறையாக டெலிகாம் துறையில் நஷ்டம் ஏற்பட்டது ஆ ராசா அமைச்சராக வந்த பிறகுதான். இவர் அமைச்சராக வந்தார், செயல்பட்டார். அடுத்த ஆண்டு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் 1800 கோடி ரூபாய் 2009-10 நிதியாண்டில் வந்துருச்சு. 10,000 கோடி வருவாயாக இருந்தது இவர் நஷ்டம். ஆமாம், 10,000 கோடி ரூபாய் ஆண்டு வருமானம் பெற்றிருந்த பிஎஸ்என்எல் ஆராசா டெலிகாம் அமைச்சர் ஆன பின்னால் 2009-10 அந்த நிதியாண்டில் 1800 கோடி ரூபாய் நஷ்டம். இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றில் முதல் முறையாக டெலிகாமில் நஷ்டம். அது ஏதோ ஒரு 100 கோடி 50 கோடி, 1800 கோடி ரூபாய் நஷ்டம். யார்? புண்ணியவான் ஆராசா. பிஎஸ்என்எல்ல நஷ்டம் வருமாங்க? யோசிச்சு பாருங்க, ஒரு நாளும் வர முடியாதுங்க பிஎஸ்என்எல்ல. அப்போ எப்படி நஷ்டம் வந்தது? பிஎஸ்என்எல்ஐ வாரி சுருட்டி கொண்டு போனதுனால நஷ்டம் வந்தது, இங்குள்ள சொத்துக்களை கொள்ளையடித்ததுனால நஷ்டம் வந்தது. எந்த அமைச்சர் காலத்திலும் நஷ்டம் கிடையாது. பிரமோத் மகாஜன் எடுத்துக்கோங்க, அவர் வந்து இந்த அம்பானிக்கு சலுகை பண்ணார், சரி பண்ணினால வச்சுக்குவோம், நஷ்டம் வந்தது அவர் புரியல, லாபத்தை காட்டினார். அருண்சூரி லாபத்தை காட்டினார், அவ்வளவு. ஏன் திமுகவில் இன்னொரு அமைச்சர் இருந்தார் பாருங்க, தயாநிதி குமாரன், அவர் புரியல கூட லாபம்தான். இவ்வளவுக்கும் அவர் அரசாங்க லைன்களை தனக்கு சொந்த சன் டிவி எக்ஸ்சேஞ்சுக்கு போட்டவர், போலி எக்ஸ்சேஞ்சு போட்டவர், இதுக்கப்புறம் கூட அங்கே லாபம்தான் வருதுன்னு சொன்னால், ஆராசா பிரிவில் 1800 கோடி ரூபா நஷ்டம்னா எவ்வளவு சாப்பிட்ருக்கணும், எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்கணும். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, அவர் அங்கே மேடையில் சொல்கிறாரு இந்த மாதிரி மோடியை ஊழல் பண்ணுறாருன்னு குற்றச்சாட்டு சொல்கிறதுக்கு கரவேட்டி கட்டின திமுக குறிப்பாக என்ன மாதிரி ஒரு ஆட்கள் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அது அவருக்கு மனநோய் முற்றி போனதனுடைய அடையாளங்க. அவர் மீது வழக்கு இருக்குது, மேல்முறையீடு நடந்துக்கிட்டு இருக்குது, இழுத்தடிக்கும் டாக்டிக்ஸை கடைப்பிடிக்கிறார் என்பதற்காக நீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்டவர், அபராதம் விதிக்கப்பட்டவர். அவருக்கு பேசுவதற்கு என்ன உரிமை இருக்குது? இல்லை என்ன ஆதாரத்தை முன் வச்சிருக்கார்? திமுக நண்பர்களுக்கு இதை பற்றி பேசுவதற்கு, இதை பற்றி பேச என்ன அருகதை உண்டு? அது வாரிசு அரசியலை ஆதரிப்பது தானே அவங்களுடைய முழு முதல் கடமை. அதை தாண்டி அவங்களுக்கு என்ன இருக்குது? வாரிசு அரசியல் என்பது நவீன வருணாசிரமம். பார்ப்போன எதிர்ப்பு, அந்த எதிர்ப்பு, இந்த எதிர்ப்புலாம் அர்த்தமற்றது, அதை விட மோசமானது பார்ப்பனியும் மோசமானது தாங்க. அதை விட மோசமானது வாரிசு அரசியல், குடும்ப அரசியல். இல்லை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களே? இல்லைங்க, மக்களுக்கு வேறு வழி கிடையாதுங்க, நீ அப்படி நம்ம பேச முடியாது, புரியுதுங்களா? மக்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அமைப்பில் திமுக, அண்ணா திமுக அந்த ரெண்டு கட்சி தான். அப்போ இங்கே தான் மாற்றி மாற்றி வர முடியும். இதனாலேயே மக்கள் இந்த வாரிசு அரசியலை ஏற்றுக்கொண்டார்கள் சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு வாக்கெடுப்பு நடத்துங்க, நீங்கள் மதிப்புக்குரிய ஆராசா அவர்களுக்கு தைரியம் இருக்கும்னு சொன்னால் ஒரு வாக்கெடுப்பு நடத்தட்டும். இது மாதிரி அப்பனுக்கு பிறகு மகன், மகனுக்கு பிறகு அவன் மகன் பேரன் என்று சொல்லி தொடர்ந்து திமுகவில் வாரிசு அரசியல் படி நாங்கள் கட்சியை நடத்துவோம், ஆட்சியை நடத்துவோம், இது நியாயமா? இன்னும் வாக்கெடுப்பு நடத்துங்க, அப்போ எவ்வளோ வாக்கு வருதுன்னு பார்ப்போம். அது அப்போ அதில் வந்து நியாயந்தாங்கன்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்குவோம். அது இல்லாத வரைக்கும் வாரிசு அரசியல், குடும்ப அரசியல் முறியடிக்கப்பட வேண்டும். பார்ப்பனியம் 100% கெடுதல்னு சொன்னால் இந்த வாரிசு அரசியல் மில்லியன்னா 10 லட்சம், 10 லட்சம் மடங்கு கெடுதல், அதை அனுமதிக்க முடியாது. திமுக நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க, அதை நியாயப்படுத்திக்கிட்டு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க லஞ்ச லாவணியத்தை பற்றியோ ஊழலை பற்றியோ பேசுனா யார் காது கொடுத்து கேட்பாங்க? சக்காரியா கமிஷன் யாருக்காவது மறந்துருக்காங்களா? தம்பி இவரெல்லாம் சின்ன பையன், இவர் வயசு கம்மி, சக்காரியா கமிஷன் தெரியுங்களா உனக்கு? அப்போ இன்னைக்கு உள்ள எல்லாருக்குமே சக்காரியா கமிஷன் தெரியுங்க. அதில் வந்து எவ்வளோ மூட்டைக்கு எவ்வளோ ரூபா? பாவு சண்முகம், கலைஞரமும் கருணாநிதி, அவ்வளோ பேரும். சக்காரியா என்ன சொன்னார்? எப்பா என்ன மாதிரி விஞ்ஞான ரீதியான ஊழல்னு சொன்னாரா இல்லையா? இல்லை நீங்கள் என்ன தான் விஞ்ஞான ரீதியான ஊழல் சொன்னாலும் தண்டிக்கப்படாத ஒரு கட்சினா திமுக தானே. அது இந்தியாவினுடைய நீதி பரிபாலன முறை, கிரிமினல்
ஜஸ்டிஸினுடைய அந்த அமைப்பு அதனுடைய பலவீனம், அதனால் குற்றவாளிகள் தப்பிக்கிறாங்க. அவர்கள் தண்டிக்கப்படவில்லை என்கிற காரணத்தினாலேயே அவர்கள் யோக்கியவான்கள் என்று யாரும் முடிவுக்கு வர முடியாது. ஆனால் இந்தியாவில் உள்ள இது நிலைமை வந்து அப்படி இருக்குது. இப்படி நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, இப்போ அண்மையில் இப்போ ஆர் ஆசை மேலே நீ மேல்முறையீடு கேஸ் சொல்கிறீங்களே, அதில் அவர் உறுதியாக தண்டிக்கப்படுவார்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? ஏன்னா அவர் இன்னும் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், நானே வாதாடினேன், எனக்கு யாருமே வாதாட வரவே இல்லை. அப்படி இவ்வளோ தைரியமாக சொல்கிறவர் இதில் தண்டிக்கப்படுவார்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இல்லை, நானே வாதாடினேன், வேறு யாரும் வரலைங்கிறதெல்லாம் அப்பட்டமான பொய் அவர் சொல்லியிருக்காரு. இல்லை, அவர் பொய் சொல்லக்கூடியவருங்க, அவர் என்றைக்கு உண்மையை பேசியிருக்கார்? சாதாரண வக்கீல் இல்லை, உயர்ந்த பிராமண குலத்தை சார்ந்த வக்கீல்களை வச்சுருக்கார் இந்த 2G கேஸுக்காக. ஆமாம், நீங்கள் ஒரு குறைந்த ஜாதியில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அது அவர் பிரியப்படலை. எது இந்த சமூக அமைப்பில் உயர்ந்த ஜாதியோ அந்த ஜாதியில் உள்ள வக்கீலை தான் வச்சுருக்காரு. இப்போ நானே வாதாடினேங்கிறது, அதாவது அவரும் ஒரு வக்கீலுங்கிறதுனால கோட்டை போட்டுட்டு நிற்கலான்னா ஒரு குற்றவாளி கோட்டை போட்டுட்டு நிற்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கணும், நீங்கள் வந்து அக்யூஸ்டு, ஒரு அக்யூஸ்டு வந்து தன்னுடைய உடைகளை அணிய முடியாது. திட்ட தெளிவான சட்டம், வக்கீல் அந்த வக்கீல் உடையை அணிய முடியாது, அந்த உடை அணிந்து கொண்டு வாதம்லாம் பண்ண முடியாது. எல்லாம் படிப்பறிவில்லாத ஆட்களை ஏமாற்றுவதற்காக சொல்லக்கூடிய விஷயம். உங்களுடைய வழக்கு மேல்முறையீட்டில் இருக்குத, நீங்கள் ஏன் இழுத்தடிக்கிறீங்க? உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா? நீங்கள் ஏன் தமிழ் மொழிபெயர்ப்பு கேட்குறீங்க? தமிழில் மொழிபெயர்க்கும் ஏதாவது 10 இடத்துல தப்பு வரும், உடனே அந்த தப்பை தூக்கி மேலே வச்சுக்கிட்டு எல்லாம் டாக்குமெண்ட்டே தப்பு என்று சொல்வதற்காக தான் நீங்கள் பண்ணுறீங்க. அப்போ இது நியாயமற்றது. நான் எந்த மொழிபெயர்ப்பும் எனக்கு வேண்டாம் சார், சீக்கிரம் கொடுங்க சார், கேஸை முடிக்கணும். நீங்கள் சொன்னால் நீங்கள் யோக்கியவான், நீங்கள் யோக்கியவான் இல்லை. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வேலையும் கிரிமினல் தன்மை வாய்ந்தது. நீ ஏன் கேஸை இழுத்தடிக்கிறதுக்கு அது என்ன நியாயம் சொல்லுங்கள்? நீங்கள் எப்படி சொன்னாலுமே ஆளுகிற பிஜேபி அரசு அண்மையில் பார்த்தீங்கன்னா அவரோட சொத்து குவிப்பு வழக்கு வேறு ஒன்று போட்டிருக்காங்க. இதெல்லாம் அவர் மேலே பழிவாங்கும் நடவடிக்கையாக பார்க்கப்படுதா? இந்தியாவில் வந்து எல்லா அரசியல்வாதியும் கிட்டத்தட்ட பெருவாரியாக லஞ்ச ஊழல் பண்ணக்கூடியவங்க, மகாத்மா காந்தி, கௌதம புத்தர், இயேசுநாதர் இவங்களாம் வந்து அரசியல்வாதியாக இருக்காங்க? கிடையாது. அரசியல்வாதி, இந்தியாவினுடைய அரசியல்வாதி என்பவன் பெருவாரியாக விதிவிலக்கு இருக்குது, பல கட்சியிலையும் அதுக்கான விதிவிலக்கு உண்டு. அவர்கள் வந்து நியாயமாக நடந்துக்குவாங்க, ஆனால் பெருவாரியான அரசியல்வாதி லஞ்ச லாவண்யத்தில் ஈடுபடுவான். இவங்கெல்லாம் லஞ்ச லாவண்யத்தினுடைய ஆட்கள். அப்போ இது பழிவாங்க நடவடிக்கை இல்லை? இது எப்படிங்க பழிவாங்க நடவடிக்கை ஆகும்? இல்லை, இப்போ எவர் மேலேயும் நடவடிக்கை எடுக்க முடியாதுங்க. இப்போ நம்ம நான் இப்போ கனிமொழி என்ன சொன்னாங்க, நான் திமுக தலைவரின் மகள் என்பதனால் பழிவாங்கும் நோக்கத்தோடு, இப்போ எல்லா குற்றவாளியும் அதை தான் சொல்லுவான், பழிவாங்கும் நோக்கத்தோடு என் மீது வழக்கு போடப்பட்டது என்று சொல்லாத அரசியல்வாதி கிடையாது. அப்போ நம்ம யார் மேலேயும் கேஸ் போட முடியாது. ஆனால் இவங்க நியாயமான முறையில் தான் இவர் மேலே வந்து கேஸ் போடப்பட்டிருக்கு. சொத்து குவிப்பு, ஒன்று 2G கேஸு, இன்னொன்று சொத்து குவிப்பு. இவருடைய அந்த சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கா இல்லையா? ஆமாம். அவள் முடக்கினது யார்? அமலாக்க பிரிவு முடக்கிறது. ஆமாம். இன்றைக்கி மணிஷ் சிசோடியா கூட என்ன சொல்கிறார், நான் கௌதம புத்தருக்கு கூட பிறந்தவன், இயேசுநாதருக்கு சித்தப்பா பையன், நம்மளை மாதிரி நேர்மையான ஆள் கிடையாது, என்ன பழி வாங்குறாங்க? ஒரு துணை முதல்வர் கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்தில் 300 சிம்மு மாற்றிருக்கார். சிம்மு மாத்திரவன் யார்? எதுக்காக மாத்திரான்? இப்போ நீங்கள் சிம்மு எவ்வளோ தரம் மாற்றி, ஒன்றோ ரெண்டோ மாற்றிருப்பீங்க, 300 சிம் மாற்றிருப்பீங்களா? குலத்தொழிலாக இதை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஒரு சிம்மை போட்டு பேச வேண்டியது அந்த தடயத்தை அழிக்க வேண்டியது. அப்போ அதை செஞ்சுருக்காரு, இன்றைக்கி கண்டுபிடிச்சிட்டாங்க, இன்றைக்கி பிடிச்சிட்டான். இப்போ நான் வந்து இவர் மீது பழி வாங்கப்படுகிறதுன்னு சொன்னால் எந்த ஆட்சியும் எவன் மேலேயும் நடவடிக்கை எடுக்க முடியாது.